ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கநெடுமதிபுடைசூழலொற்றி என்னும் அணிநகரத் துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானு நாளே. அற்புதமான ஆழ்வார் அனுபவங்கள், ஆழ்வார் அனுபவங்கள். எம்பெருமானாகிய குணக்கடலில் ஆழ்ந்து ஈடுபட்ட ஆழ்வார்களுடைய அருந்தமிழ் இன்பத்தை அனுபவித்து வருகிறோம். இன்று ஒரு ஈரச்சொல் என்ற தலைப்பிலே திருவிண்ணகர் கண்டேனே, திருவிண்ணகர் கண்டேனே என்ற தலைப்பிலே சில அனுபவங்கள். திருவாய் மொழியிலே காரிமாறன் சடகோபன் நம்மாழ்வாருடைய அனுபவம் திருவிண்ணகர் கண்டேனே. குருகு சடகோபன் திருவிண்ணகர் பெருமானை அனுபவிக்கிறார், பெருமானை கவனித்து பார்க்கிறார். எம்பெருமானை பார்க்கும் பொழுது ஆழ்வார் அனுபவம் பல்வகைப்படும். தானான அனுபவம், தாயான அனுபவம், தலைவியான அனுபவம், தோழியான அனுபவம், இப்படி பல அனுபவங்கள் விரவி கிடக்கும். இங்கே உடலில் விலகிய தம்மை எம்பெருமான் ஈர்த்துவிட்டான் என்று புரிந்து கொண்டு அந்த ஈர்த்தவன் தன்னை வென்றுவிட்டிருக்கிறான். ஊழலில் வென்றவர் தோற்றார், தோற்றவர் வென்றார் என்று சொல்வார். இங்கே எம்பெருமான் தன்னை வென்றுவிட்டிருக்கிறான், அதனாலே அந்த இறைவனை பற்றி நினைத்து பார்க்கிறார். எம்பெருமானே, நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? தொய் ரட்சதி ரட்சகை கிமன்யகி, தொய்சா ரட்சதி ரட்சகை கிமன்யகி என்றார் வேதாந்த தேசிகன். நீ நினைத்து விட்டால் நான் அதுக்கு எதிரும்பு கோக்க முடியுமா? எம்பெருமானே, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? பல்வகையும் பரந்த பெருமான் என்ன ஆழ்வானை செல்வம் மல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே. பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே. பல்வகையும், இந்த பல்வகையும் பரந்த திருவிண்ணகரிலே அந்த அற்புதமான பெருமானை பார்க்கிறார். அழகான பெருமான். அந்த பெருமானை பார்க்கும் பொழுது எம்பெருமானே, நீ சேரா சேர்த்தி, இந்த பக்கத்திலே சக்கரம், அந்த பக்கத்திலே சங்கு. சக்கரம் என்பது தீ, சங்கு என்பது நீர், நீர் சம்பந்தப்பட்டது குளிர்ச்சி. இப்படி நெருப்பும் நீரும் தீயும் குளிர்ச்சியும் தன்மையும் வெம்மையும். உனக்கு வாகனங்கள், அற்புதமான வாகனங்கள் உண்டு. கோயில்களிலே பிரம்மோற்சவங்களிலே எம்பெருமானுக்கு பல வாகனங்கள். எம்பெருமானுடைய வாகனங்களிலேயே நாம் கவனித்து பார்த்தோமானால் சேஷ வாகனம் உண்டு, கருட வாகனம் உண்டு, சூரிய பிரபை உண்டு, சந்திர பிரபை உண்டு, சிம்ம வாகனம் உண்டு, யானை வாகனம் உண்டு. அப்படியானால் எம்பெருமானை பொறுத்தவரை வேண்டுதல் வேண்டாமையிலான். அவனுக்கு வேண்டியதும் கிடையாது, வேண்டாததும் கிடையாது. அவனுக்கு சிசுபாலன் வேண்டியவன்,
இரணியன் வேண்டியவன், ராவணன் வேண்டியவன், எனவேதான் ராவணன் இன்று போய் நாளை வா என்றான். சிறுபாலனி 100 தடவை திட்டிய பொழுதும் பொறுத்திருந்தான். மகாபலி சக்கரவர்த்தியை தன் திருவடியாலே அடக்கிய பொழுதும் பாதாளத்திலே சென்று பகவான் பாதுகாத்தானாம். அப்படி பிரக்ராதனையும் பாதுகாக்கிறான், பலிசக்கரவர்த்தியும் பாதுகாக்கிறான், ராவணனையும் மருள்கிறான், விபீஷணனையும் மருள்கிறான். அதனால்தான் இந்த பாசுரத்திலே நல்குறவும் செல்வமும் நரகும் சொர்க்கமுமாய் வெல்பகையும் நட்போ விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் வறுமை செல்வம் நரகம் சொர்க்கம் பகை நட்பு விடம் அமுதம் அத்தனையுமாக இருக்கிறான் எம்பெருமான். ஒரே சமயத்திலே சுக்ரீவனுக்கு நண்பனாக இருக்கிறான், வீரனுக்கு வாலிக்கு எதிரியாக இருக்கிறான். அண்ணன் தம்பிகள் அவர் எதிரே நிற்கிறான். இருவரும் இரண்டு விதத்திலே எதிர்மறையாக நினைக்கிறார்கள். நம்மாழ்வார் உப்பிலியப்பன், அந்த பேரே அழகு, உப்பிலியப்பன் இரண்டு விதமாக அழைப்பார்கள். உப்பிலியப்பன் என்று சொல்லுவார்கள், உப்பிலியப்பன் என்று சொல்லுவார்கள். உப்பு இலி அப்பன், உப்பில்லாத அப்பன், உப்பிலியப்பன். அது அந்த ஊரிலே உள்ள ஒரு சரித்திரத்தின் காரணமாக பிராட்டியை திருமணம் செய்து கொண்ட பொழுது உப்பில்லாமல் சாப்பிடுகிறேன் என்று அப்பாவுக்கு வாக்களித்தாராம், எனவே உப்பிலாத பெருமாள் என்று சொல்வார்கள். அதற்கு கூட ஒரு அருமையான விளக்கம் சொன்னார் ஒரு பெரியவர். உப்பில்லாத சாப்பிடுகிறேன் என்றால் ஏனென்றால் உப்பு போட்டு சாப்பிட்டா கோபம் வருமா, என் பொண்ணை என் பெண்ணை அன்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக நான் கோபம் வராமல் இருக்க வேண்டும், எனவே மருமகனுக்கு கோபம் வராமல் இருக்க வேண்டுமானால் உப்பு இல்லாமல் உண்ண வேண்டும். எனவே அந்த முனிவரிடத்திலே பெண்ணை திருமணம் செய்தவர்களுக்கு முன்பாக பூமாதேவியை திருமணம் செய்வதற்கு முன்பாக வாக்குறுதியை கொடுக்கிறார், இங்கே உப்பில்லாமல் சமைக்கலாம், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படியாக உப்பில்லாத பெருமான் என்றும் உப்பில்லாத பெருமான் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயா, அவனுக்கு யார் ஒப்பு, நலனுடைய ஒருவனை நணுகினும் நாமே என்றார் ஆழ்வார். ஒருவன் அவன் அத்விதீயன், அப்படிப்பட்ட தனித்துவம் நின்றவன், முதல் தனி வித்து என்கிறார் வேறுடத்திலே. ஆகவே அவன் பல்வகையும் பரந்த பெருமானாக இருக்கிறான். இன்பம் துன்பம் கலக்கம் தேற்றம் தண்டம் தன்மை தழல் நிழல், இது இந்த பாசுரத்திலே வருகிறது. எனவே அவன் கண்டு கொள்வதற்கு அரிய பெருமான், அவன் இன்பமா துன்பமா. சீதா பிராட்டி ராமனை வணங்கி வேண்டுகிறார், என்னை காட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள். ராமன் கூறுகிறார், காடு துக்ககரமானது கஷ்டமானது, உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சீதே துக்ககரம் வனம், நீ வர வேண்டாம். ஆனால் சீதா பிராட்டி சொல்லுகிறார், நீ இல்லாவிட்டால் நீ எங்கு இல்லையோ அதுதான் எனக்கு நரகம், நீ எங்கு இருக்கிறாயோ அதுதான் எனக்கு சொர்க்கம் என்கிறார். குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் என்று சொல்லுவார். கும்பகர்ணன் கூற்றத்தின் வாயிலே விழுகிறான், விபீஷணன் சிரஞ்சீவியாகிறான். அப்போ கும்பகர்ணனை அழிக்கக்கூடிய மரண தேவதையாக இருக்கிறான் ராமன், வீடனனை சிரஞ்சீவியாக்கக்கூடிய பிரமனாக இருக்கிறான். எனவே அழிக்கும் கடவுளாகவும் இருக்கிறான், ஆக்கும் கடவுளாகவும் இருக்கிறான். ஆகவே தண்டமும் தன்மையும் தளலும் நிழலும் இன்பமும் துன்பமாக இருக்கிறான் எம்பெருமான். ஒருவனுக்கே இரண்டாக இருப்பான். அர்ஜுனனுக்கு கண்ணன் ஒரு சமயத்திலே அற்புதமான அழகனாக தெரிகிறான். அதே கண்ணன் நமோஸ்து நந்தாய சகஸ்ரமூர்த்தையே சகஸ்ர பாதாட்சி திரோ பாகவே சகஸ்ர நாம்னே புருஷாய சாஸ்வதே என்று தோள்களாயிரத்தாய் முடிகளாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் என்று விஸ்வரூப சேவை பேரூர் காட்டும்போது பயந்து போகிறான். ஒரே அர்ஜுனன் கண்ணனை பார்த்து மகிழும் இடமும் உண்டு, வருந்தும் இடமும் உண்டு.
ராமனை பார்த்து சீதை மகிழ்கிறாள், ராமன் இல்லாமல் சீதை வருத்தம், ராமன் சீதை அந்த உறவை பார்க்கும்போது சில இடத்திலே மகிழ்ச்சியும் சில இடங்களிலே அந்த ராமன் சீத உறவிலே ஏற்படுகிறது. அப்ப ராமகிரான் சீதா பிராட்டிற்கு இன்பமாகவும் இருக்கிறார், அந்த பின் காலத்திலே துன்பத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரே சந்திரன் காதலன் காதலி பிரிந்திருக்கும் பொழுது ஒரு வகையாகவும் இணைந்திருக்கும் போது வேறொரு வகையாகவும் இருக்கிறார். அதே போலதான் இங்கே நம்மாழ்வார் உப்பிலியப்ப பெருமானை அனுபவிக்கும் பொழுது நகரமும் நாடுகளும் ஞானமும் மூடமுமாய் நிகரில் சூ சுடராய் இருளாய் நிலனாய் விசும்பாய் என்பெருமானே, நீ இருளாக இருக்கிறாய், நீ சுடராக இருக்கிறாய், ஒளியாகவும் இருக்கிறாய், இருளாகவும் இருக்கிறாய், நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்றால் ஆண்டாள். அதே சமயத்திலே ஆழிமலை கண்ணா மலை கண்ணா என்றார். இங்கே அதே போல நீ நேர்மையாக இருக்கிறாய், குட்டிலம் கள்ளத்தனங்கள் செய்யக்கூடியவாக இருக்கிறாய். கண்ண பரமாத்மா அற்புதமாக இந்த அகடித கடனா சாமர்த்தியமாகிய லீலைகளை செய்வதிலே வல்லவன். புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி தருமன கீதம் படிப்பான். அருமையாக வேணுதானம் வாசிக்கக்கூடிய கண்ணன் என்ன செய்வானாம், நாவல் பழங்கள் கொண்டு வந்து கொடுப்பான் குழந்தைகளுக்கு, அதை சாப்பிடு என்று சொல்லுவான். அந்த பெண் சொன்னாராம், நானே சாப்பிட மாட்டேன், வாயை திறக்கிறேன், வாயிலே போடு. எனவே வாயிலே போடு என்று சொன்ன உடனே அந்த பெண் வாயை திறக்கிறாள். எம்பெருமான் கையிலே நாகப்பழம், அந்த நாகப்பழத்தை அந்த பெண்ணின் வாயிலே போடுகிறார். அந்த பெண் நினைக்கிறாள் நாகப்பழம் தான் வாயிலே விழும் என்று, ரசித்துக் கொண்டிருப்பதற்காக கருப்பு கண்ணன் கருப்பு நாகப்பழத்தை செவ்வாயிலே போடுவான், இனிக்கும் இனிக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் சமயத்திலே ஆறேழு கட்டெரும்பை வாயில் போட்டிடுவான், தின்னப்பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. தேவகியை அழைக்கிறான், யசோதையை அழைக்கிறான், மாவல்ல காதம்மா என்னால முடியாதுன்னு சொல்கிறார்கள். அப்படி புண்ணியமாக பாவமாக எண்ணமாக மறப்பாக உண்மையாக இன்மையாக கைதவமாக செம்மையாக கருமையாக வெளுமையாக மெய்யாக பொய்யாக இளமையாக முதுமையாக புதுமையாக பழமையாக எம்பெருமானி என்னென்ன யோனியுமா பிறந்தா இமையோர் தலைவா என்று சொல்வது போல எம்பெருமானி நீ என்னென்ன வேடிக்கை காட்டுகிறாயப்பா, நீயே யாதுமாக நின்றாய் என்று சொல்வது போல எல்லாமாக இருக்கிறாய். மூலகங்களுமாய் அல்லனாய் உகப்பாய் முனிவாய் பூவில் வாழ் மகளாய் தவ்வையாய் புகழாய் பழியாய். பகவத்கீதையை கண்ணன் சொல்லுகிறான், எல்லாமே நான் தான் பண்டிதா சமதரிசினஹா என்றார். பரஞ்சுடர் உடும்பாய் அழுக்கு பதித்த உடம்பாய் ஊனில் தொழுவினில் புக்கு புழுதி அடைந்த பொன்மேனி. இந்த புழுதி அடைந்த பொன்மேனி அற்புதமான வார்த்தை. நீ வைகுண்டத்திலே இருக்கும் பொழுது சுத்த சத்துவம் வைகுண்டம், அங்கே நீ எப்படி இருக்கிறாய், பொன்னார் மேனியனாக இருக்கிறாய். நீயே கண்ணனாக வந்து கோபுரத்திலே கீழே பொருள்கிறாய், மண்ணிலே பொருள்கிறாய். புழுதி அலைந்த பொன்மேனி, அது மட்டுமா, அங்கே அற்புதம் விண்ணுலகத்திலே பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏற்றுவர் பல்லாண்டே என்று நித்திய சொல்களோடு இருப்பாய். அருமையான ஒளி, அதை நீ என்ன செய்கிறாய் இங்கே பூலோகத்திலே கண்ணனாக வந்த பொழுது, கோ தூளி தூ சரித கோமல கோபவேஷம், அந்த கன்று குட்டிகள் எல்லாம் மாடுகள் எல்லாம் போகும்பொழுது பின்னாலே கண்ணன் போகும்பொழுது அந்த தூசு படுகிறதாம் முகத்தில். அப்போ ஒளி உள்ளவனாகவும் இருக்கிறான், தூசு படிந்தவனாகவும் இருக்கிறான். வன்சன் சுரக்காய் அசுரக்கு வெங்கூற்றமுமாய், சுரர்களுக்கு நீ இனியவனாக இருக்கிறாய், அசுரர்களுக்கு கொடியவனாக இருக்கிறாய்.
அது மட்டுமா, இறுதியாக ஒரு அற்புதமான அனுபவத்தை சொல்லுகிறார். இங்கே திருவிண்ணகர் கண்டேனே என்ற அற்புதமான ஈரச் சொல்லிலே ஒரு அருமையான தேன் மலர் பாசுரம் மலர்கிறது. என்ன எனக்காய் குழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பல் மணியப்பல் முத்தப்பல் என்னப்பனுமாய் மின்னப்பல் மதில் சூ திருவிண்ணகர் சேர்ந்தவப்பல் தன்னொப்பில் தந்தனல் தனதாள் நிழலே பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமா என்னப்பன் எனக்கு ஆயுகுடா என்னை பெற்றவளாய். அருமையாக பேசுகிறார். எம்பெருமான் எனக்கு அம்மாவாக இருக்கிறான், செவித்தாயாக இருக்கிறான், எனக்கு ஆயுகுழாய் என்னை பெற்றவளாய். அது மட்டுமா, பொன்னப்பல் மணியப்பல் முத்தப்பல் திருவிண்ணகரிலே போய் செய்வித்தால் மணியப்பன் சன்னதி பொன்னப்பன் சன்னதி என்று அந்த பிராகாரங்களை செவிக்கலாம். அப்படி அவன் முத்தப்பனாக இருக்கிறான், மூத்தப்பனாகவும் இருக்கிறான். மின்னப்பன் மதி திருவிண்ணகர் சேர்ந்தவப்பல் தன்னுப்பாப்பன் தந்தனம் தனதாள் நீரலே. அவருடைய அருமையான வாசுதேவ கவிச்சாயா நாதிசீதா நகர்மதா என்று அந்த அருமையான திருவடி நிழலை தருகிறான் என்று சொன்னார். உடனே அடுத்த பாசுரம் ஆரம்பிக்கிறது, நீழலே வெயிலே. அந்த நீழும் வெயிலும் திருவாய் மொழியிலே ஆழ்ந்து படித்தோமானால் நம்மாழ்வார் நம்மை அழவைக்கிறார், சிரிக்க வைக்கிறார், அழவைக்கிறார், சிரிக்க வைக்கிறார். எப்படி பொன்னை தட்டி தட்டி நகை செய்யக்கூடிய தட்டான் அந்த பொண்ணை தண்ணீரிலும் நெருப்பிலும் தண்ணீரிலும் நெருப்பிலும் போடுகிறானோ அதுபோல இங்கே எம்பெருமான் அற்புதமான இரண்டு நிலைகளை காட்டுகிறான். நிழல் வெயில் சிறுமை பெருமை குறுமை நெடுமை சுழல்வன நிற்பன மற்றுமாயவையல்லவனுவாய் நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர். எம்பெருமானே என்ன செய்கிறான், நம்மை ஆட்டி வைக்கிறான், அடக்கி வைக்கிறான், ஆடாமல் இருக்க செய்கிறான், ஆட்டி வைக்கவும் செய்கிறான். இப்படிப்பட்ட அருமையான இடம்தான். அதனால்தான் அவர் சொல்லுகிற இப்படிப்பட்ட பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை திருவிண்ணகர் கண்டேனே. திருவிண்ணகர் சேர்ந்திரான் வரங்கொள் பாதமல்லால் இல்லை யாவர்க்கும் வன் சரணே. அதனாலே காண்மிங்கள் உலகில் கண்முகப்பே நிமிர்ந்த தாளினயன் நீங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் என்று காட்டுகிறார். இது போன்ற அமைவது கஷ்டம். இந்த பாசுரத்தில் அப்படி அமைகிறது. திருவிண்ணகர் எம்பெருமானை நம்மாழ்வார் அனுபவிக்கிறார், நம்மையும் அனுபவிக்க வைக்கிறார் என்று சொல்லி அற்புதமான அனுபவம் இது. திருவிண்ணகர் கண்டேனே, கண்டேன் கண்டேன் கண்ணுக்கின் என கண்டேன் என்று சொல்லுகிறார். அற்புதமான பாசுரம், அனுபவித்து மகிழ்வோம். ராமனையின் மகிழ்ந்திடு நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திடுமே ஓமகள் நாதம் புரிந்திடு நன்மையை பொன்மையாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மேனினம் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூழ்ந்திடவி வானவர் கை தொழ வண்டி நமாத்திட வாழ்த்தொலி சூழ்வகுட அரண்யமே மங்கள சாதனவரே மதாச்சாரி புரோகமே தொல்மைசமூர்வீராச்சாரி சத்யதாயாத் மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் மிகனசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம்.